மக்கள் வணக்கம். இது வளாகம் நிகழ்ச்சியில் பங்குச்சந்தை மற்றும் பொருளாதாரம் தொடர்பான ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் நோ என்ட்ரி பினான்சியல் சொல்யூஷன் இயக்குனர் திரு யோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப நம்முடைய பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தை இது ரெண்டுத்திற்குமான அளவு அதை முதல்ல சொல்லிட்டுங்க. அளவுகள் பார்த்தலாம் மேடம். இன்னைக்கு ஹீரோ மோட்டார்ஸ் 2800 மேல வந்தா பை பண்ணுங்க, 11 o'clock மேல மட்டும். 2800 கீழே இருக்கிற வந்து ஹீரோ மோட்டார் வந்து செல் ட்ரெண்ட் தான். இன்றைக்கி 3 o'clock மேல ஹீரோ மோட்டார்ஸ் வந்து 2730 வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செல்லிங் போர்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். ஆப்ஷன் இது பண்ணுறவங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஏசிசி வந்து 1528 வந்து ஆஃப்டர் 3 o'clock மேலே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து செல் பண்ணி வச்சுக்கலாம். 1528 நீங்கள் செல் பண்ண ரேட்லேருந்து ஒரு 2-1.5-2% வந்து டார்கெட் உங்களுக்கு வரும். ஸ்டாப் லாஸ் வந்து 2.5% நீங்கள் போட்டுக்கலாம். ஏசிசி வந்து கம்ப்ளீட்டாக செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஹீரோ மோட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து இப்போதைக்கு செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. 4115 இந்த ரேட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்த பிறகு தான் அந்த க்ரூட் ஆயில் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். 4115-4120 வந்து உங்களுக்கு 2 hours-3 hours வந்து க்ளோஸ் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆன மட்டும் தான் வந்து உங்களுக்கு பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். 3996 வந்தால் க்ரூட் ஆயில் வந்து செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் 1 o'clock மேலே. மற்றபடி லெட்டு ஜிங்க்கு நிக்கல் இது எல்லாமே வந்து செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. காப்பர் வந்து 452 வந்தால் பை பண்ணலாம் ஆஃப்டர் 1 o'clock. அதே மாதிரி 440-450 வந்தால் செல் பண்ணலாம். கோல்டு வந்து 32045 வந்தால் வந்து பை பண்ணலாம். கோல்டு வந்து இப்போதைக்கு வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. 31648 கீழ் நோக்கி வந்தால் கம்ப்ளீட்டாக வந்து செல் ட்ரெண்ட் தான் இருக்கும். சரிங்க. அதாவது இப்போ இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படிங்கறது இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்க பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தையில். இப்போ வந்து புதுசாக இந்த மார்க்கெட்டுக்குள்ள வராங்க, அது பங்குச்சந்தையா இருக்கலாம் பொருட்சந்தையா இருக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரியான தவறுகள் அப்படிங்கறத செய்யறாங்க, அது எப்படி அவங்க அந்த மாதிரி தவறுகள் நேராம தங்களை தற்காத்துக் கொள்ளலாம்? எஸ் மேடம். அதாவது புதுசாக வர்றவங்க மேடம் என்ன பண்ணுவாங்க, இந்த சந்தை சந்தை வந்து ஒரு ஜென்ரல் காமன் சென்ஸ் வச்சு அவங்க உள்ள வருவாங்க. அதாவது ஜென்ரல் காமன் சென்ஸ்னா டாடா ஸ்டீல் வந்து போன வருஷம் வந்து ப்ராஃபிட்டோட இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ஸ்டாக் வந்து மேல்நிலைக்கு போகும், நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரல் காமன் சென்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணுங்கள். பட் உங்கள் ஜென்ரல் காமன் சென்ஸ் இந்த வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா வியாபாரத்திலும் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஜென்ரல் காமன் சென்ஸ் தாண்டி நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தில் யோசிக்கணும். உதாரணத்துக்கு டாடா ஸ்டீலுக்கோட ப்ராஃபிட்டுக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏற்றத்துக்கும் எந்த வித சம்மந்தம் கிடையாது. இங்கே வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கல் படி தான் வந்து ஸ்டாக் வந்து ஏறும் உங்களுக்கு. அப்போ டெக்னிக்கல் படி நீங்கள் வந்து பிக் பண்ண மட்டும் தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும். ஜென்ரல் காமன் சென்ஸ் வச்சு இந்த வியாபாரத்துக்குள்ளே நீங்கள் வராதுங்க. பெரும்பான்மையாக வந்து நபர்கள் பண்ண தப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ் ட்ரேட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 100% ஃபெயிலியர் தான் ஆகும். அதாவது இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து ஏதாவது வந்து ஒரு அறிவுத்திறன் போட்டி நடத்தினா உங்களுக்கு அதில் முதல் பரிசு வேணால் கிடைக்கலாமே தவிர்த்து அதை வைத்துக்கொண்டு நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு வந்து பணம் தான் வேணும்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த பொதுவான அறிவுக்கும் இந்த வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் தகவல் தொழில்நுட்பத்தை வந்து இந்த வியாபாரத்தில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் பக்கப்போ எவ்வளோக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவளுக்கு உங்களுக்கு வந்து லாப சதவீதம் அதிகமாக இருக்கும். புதுசாக வர்றவங்க லாப சதவீதம் தான் அதிகமாக தெரிஞ்சு எங்களோட டெக்னிக்கல் பக்கப்போ இலவச பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்க முதல்ல. சரிங்க. அதாவது என்ன மாதிரியான தவறுகள் செய்யறாங்க, இந்த அடிப்படை செய்திகள் மட்டுமே வச்சுட்டு இதுல இன்ட்ராடே அப்படிங்கிற அந்த லெவல்ஸ்ல டெஃபினட்டா பண்ண முடியாது, நஷ்டம் தான் ஏற்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றீங்க. இப்ப உங்களுடைய இலவச பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு சொன்னீங்க, இது யாருக்காக? இதை புதுசா வரவங்களுக்கு மட்டும்தானா, அல்லது சந்தையில ஏற்கனவே இருப்பாங்க ஆனா பெருசா லாபம் அப்படிங்கறத எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குமே இது பயன்படுங்களா? எஸ் மேடம். அதாவது இந்த சந்தை சார்ந்த வந்து அவங்க அவங்க கேள்விப்படாத விஷயங்கள் தான் வந்து நாங்கள் அவங்களுக்கு தகவலாக கொடுக்கணும். அதாவது எங்களுக்கு இலவச பயிற்சி வந்து புதியவர்களும் சரி ஏற்கனவே 5 வருடம் 10 வருடம் இருந்த நபர்களுக்கு வந்து தெரியாம தான் இருக்கும். அதாவது இலவச பயிற்சி வகுப்புல வந்து இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவுகளின் தன்மை வந்து ஒவ்வொரு நபருக்கும் வந்து மாறுபடும். முடிவுகளின் தன்மை ஒவ்வொரு நபரும் மாறுபடும் போது எனக்கு வந்து முடிவுகளின் தன்மை வந்து வேறு மாதிரி மாறுபடும், இன்னொரு நபருக்கு வந்து முடிவுகளின் தன்மை வேறு மாதிரி மாறுபடும். என்னோட கணிப்பு வந்து டாடா ஸ்டீல் வந்து நான் வந்து மேல்நோக்கி சொல்லுவேன், இன்னொருத்தரோட கணிப்பு வந்து டாடா ஸ்டீல் கீழ் நோக்கியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ முடிவுகளின் தன்மை வந்து வெவ்வேறு நபருக்கு மாறுபடுது, வெவ்வேறு தேடல் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்போது எந்த மாதிரி முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கணுன்றது வந்து எங்கள் இலவச பயிற்சியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி நாங்கள் வச்சுருவோம். அதாவது இலவச பயிற்சி வகுப்பில் வந்து ஒரு தெளிவை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் என்னப்படுவது இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்தால் தான் நீங்கள் வந்து பை பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்தால் நீங்கள் செல் பண்ணணும், இந்த மாதிரி எரரை வந்தால் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு முதற்கொண்டு நாங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு அங்கேயே வந்து நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். அதாவது உங்களோட நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வர்த்தகத்தில் வந்து நீங்கள் ஈடுபடணும். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து உங்கள் வர்த்தகத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றி பண்ணாலோ இல்லை வந்து ஏதாவது ஃபண்டமெண்ட் நியூஸ் பேஸ் பண்ணி பண்ணாலோ இந்த வியாபாரத்தில் வந்து அவங்க அதிகப்படியாக நஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து சந்திக்கணும். அப்போது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுப்போம். கன்க்ளூஷனாக வந்து ஒரு டாடா ஸ்டீல் என்னப்பட வந்து இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்தால் மட்டும்தான் அது வந்து மேல்நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது, இந்த மாதிரி வந்து கீழ்நோக்கி வந்தால்
இந்த மாதிரி ட்ரெண்ட்ல கீழ் நோக்கி வந்து அது கீழ் நோக்கியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து அங்க முடிவுகளின் தன்மை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு நீங்க அப்பதான் வந்து நீங்க பை பண்ணீங்க இல்ல செல் பண்ணீங்க. அந்த மாதிரி வந்து நீங்க ட்ரெண்ட் தெரியாத வரைக்கும் நீங்க தயவு செய்து வந்து மார்க்கெட்ல வந்து என்ட்ரி வந்து ஆகக்கூடாது. அதாவது 9:15 மார்க்கெட் ஆரம்பிச்சாலும் வந்து நம்மளுக்காக மார்க்கெட் ஓபன் பண்ணும்போது இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்க மேடம், ஹை கட் பண்ணும்போது எல்லாரும் வந்து பை பண்ணுவாங்க, லோ கட் பண்ணும் போது செல் பண்ணுவாங்க. இது மிக மிக பெரிய தப்பு. அதாவது ஹை எனப்படுது வந்து பார்த்தா ஒரு 10 ஹை கட் பண்ணுறாங்கன்னா 10 ஹைமே வந்து மேல் நோக்கி தான் போகும் என்று எந்த வித அவசியம் கிடையாது. அதே மாதிரி 10 லோ கட் பண்ணுறாங்கன்னா கீழ் நோக்கி வரும் எந்த வித அவசியம் கிடையாது. அதாவது இது இதைவிட எல்லாத்தையுமே முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹை கட் பண்ணும்போதும் லோ கட் பண்ணும்போதும் இவங்க நிஃப்டியை வந்து அது கூட அப்படியே கம்பேர் பண்ணுவாங்க. இது மிக மிக தவறான விஷயம். அதாவது நிஃப்டிக்கும் ஸ்டாக்குக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது. அதாவது இன்னைக்கு டாடா ஸ்டீல் வந்து இன்னைக்கு மேல் நோக்கி போச்சுனா நிஃப்டி வந்து மேல் நோக்கி டாடா ஸ்டீல் மேல் நோக்கி போகும் என்பதும், இல்லை நிஃப்டி வந்து கீழ் நோக்கி டாடா ஸ்டீல் கீழ் நோக்கி இறங்கப்படும் என்பது எந்த வித அவசியம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க புதியவர்கள் வந்து நிஃப்டி வந்து ஏறினா ஸ்டாக் ஏறப்படும், நிஃப்டி இறங்கினா ஸ்டாக். அதாவது இது எல்லாமே நடக்கும். எப்போ தான் நடக்கும், நீங்கள் மார்க்கெட் வந்து வெளியே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். நிஃப்டி ஏறினா ஸ்டாக் ஏறும், நிஃப்டி ஏறினா ஸ்டாக் நடக்கும். ஆனால் உண்மையான வர்த்தகத்தில் வந்து நீங்கள் வந்து ஈடுபட்டு பாருங்க, நிஃப்டி ஏறும்போது நீங்கள் பை பண்ண ஸ்டாக் மட்டும் சம்மந்தமே தான் கீழ் நோக்கி இறங்கும். இதுக்குண்டான விடையை வந்து நீங்கள் வந்து என்ன அடுத்த ஒரு 3.5 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து தெளிவில்லாமல் இருக்கும்போது அப்போ அந்த முடிவுகளின் தன்மை வந்து இவங்க வந்து தவறு தவறாக முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுகளின் தன்மை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வியாபாரத்தில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, கம்பெனி ரிசல்ட் முக்கியமா, ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியமா, டெக்னிக்கல் முக்கியமா, எந்த பேஸில் வந்து நீங்கள் ஸ்டாக் வந்து மேல் நிற்கும், எந்த பேஸ் வந்து ஸ்டாக் வந்து கீழ் வைக்கிறோம், அந்த மாதிரி எல்லா விஷயத்தை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக கொடுப்போம். இதுக்குன்னே அங்கே பலதரப்பட்ட ஊர்களை வந்து நாங்கள் வந்து இலவச பயிற்சி பண்ணுறதுனா அந்த இலவச பயிற்சி வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுக்கு வந்து சந்தை சார்ந்த வந்து நீங்கள் கேள்விப்பட அறிவிப்பட தகவல் வந்து நாங்கள் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுப்போம் உங்களுக்கு. சரிங்க, இப்போ இந்த இலவச பயிற்சி வகுப்புகள் சொன்னீங்க, இப்போ வரும் வாரங்களில் எந்தெந்த ஊரில் இருக்கு? வரும் வாரங்களில் வந்து 24 வந்து திருச்சியில் இருக்கு, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அங்கே வந்துடும் 24, அப்புறம் 31 பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், இந்த கடலோர மாவட்டம் இருக்கவங்களாம் அந்த ஊரில் வந்து கலந்துக்குங்க. அதே மாதிரி 6 வந்து கோயம்புத்தூரில் போட்டிருக்கோம், 7 வந்து சேலத்தில் போட்டிருக்கோம், அப்புறம் 21 வந்து ஹோசூரில் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஹோசூருக்கு வரோம். பெங்களூரில் வந்து எங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை இன்வைட் பண்ணாங்க. பெங்களூரில் இருக்க எல்லாருமே, பெங்களூர், கிருஷ்ணகிரி அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ஹோசூர் வந்து அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 28 ஏப்ரல் 28 மதுரைக்கு வரும், மே 1 வந்து சென்னையில் வந்து நடத்தணும். அதாவது இலவச பயிற்சிக்கு அடுத்தடுத்த நாட்களில் வந்து எங்களை கட்டண பயிற்சி வகுப்பு நடக்கும். இலவச பயிற்சி நீங்கள் வந்தீங்கனாவே வந்து உங்களுக்கு அங்கேயே வந்து நாங்கள் அவ்வளோ ஒரு வேல்யூபுளான விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லிக்கோம். அது கட்டண பயிற்சிக்கு ஈக்குவலான விஷயத்த நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அங்கே இலவச பயிற்சிக்கு வர்றவங்களே வந்து சொல்லுவாங்க, இது வந்து நீங்கள் இலவசமாக வைக்காதீங்க வந்து சொல்கிற அளவுக்கு எங்களோட பயிற்சி வகுப்பு இருக்கும். அதாவது எங்களோட பயிற்சி வகுப்பில் வந்து உபயோகமில்லாத இண்டிகேட்டர் பற்றியும் எந்த விதமான ஒரு சார்ட்டை பற்றியும் சாஃப்ட்வேர் பற்றியும் வந்து நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலே போனால் நீங்கள் பை பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டாக் வந்து கீழே செல் பண்ணணும், ஒரு மாதத்துக்கு வந்து அந்த சைக்கிள் எனப்படும் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி நடத்துவாங்க, இன்றைக்கி வந்து அடானி போர்ட்ஸ் வரும், ஒரு வாரம் அடானி போர்ட்ஸ் வராது, அதுக்கப்புறம் வந்து டாடா ஸ்டீல் வரும், அதுக்கப்புறம் ஒரு வாரம் டாடா ஸ்டீல் வராது, அதுக்கப்புறம் லூப்பின் வரும், அதுக்கப்புறம் இல்லை திரும்ப வந்து உங்களுக்கு வந்து வேறு ஸ்டாக் வரும், அந்த மாதிரி நிறுவன சூட்சம் வந்து அந்த சைக்கிள் வந்து மாறினே இருக்கும்போது அப்போ அந்தந்த ஸ்டாக் வந்து நீங்கள் எப்படி பிக் பண்ணுற விஷயத்தை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த ஸ்டாக் செலெக்ஷன் தான் இங்கே பெரும்பான்மை பிரச்சனை. இந்தியா முழுக்க போராடுற விஷயமே இந்த ஸ்டாக் செலெக்ஷன். அப்போ அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கன்க்ளூஷனாக ஒரு கொடுக்கும்போது ஸ்டாக் செலெக்ஷன் மட்டும் கொடுத்தது இல்லாமல் நாங்கள் எழுதி கொடுக்குற ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தாவே போதும், நீங்கள் வந்து இந்தியா முழுக்க எத்தனை ஸ்டாக் கம்பெனி இருந்தாலும் வரும், நாங்களே வந்து உங்களுக்கு நிஃப்டியில் வந்து ஒரு 50 ஸ்டாக்ல வந்து 25-30 ஸ்டாக் நாங்களே உங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம். அந்த ஸ்டாக் நீங்க பார்த்து வர்த்தகம் பண்ணாலே நீங்க போதும். சரிங்க, இப்ப பங்கு சந்தை இல்லாம பொருட்சந்தைக்குமே நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பொருந்துங்களா? கண்டிப்பா பொருந்தும் மேடம். பொருட்சந்தைக்கு வந்து பொருந்தும். பொருட்சந்தையில என்ன ஒரு ப்ராப்ளம்னா 3 மணிக்கு மேல என்ட்ரியே கிடைக்கும். 3 மணிக்கு மேல என்ட்ரி கிடைச்சி உங்களுக்கு 6:30 தான் வந்து நீங்க என்ட்ரி, 3 மணிக்கு மேல ட்ரெண்ட் வந்து 6:00 நீங்க என்ட்ரி கொடுத்து ஒரு 7:30-7:30 அவங்களுக்கு வந்து லாபம் வந்தா ஓகே மேடம். சப்போஸ் வந்து நஷ்டம் வந்தா அன்னைக்கு நைட் வந்து அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்காது, ஃபேமிலி கூட பேச மாட்டாங்க, இதே டென்ஷன்ல வந்து நீங்க வந்து அடுத்த நாள் வந்து நீங்க படிப்பீங்க, நெக்ஸ்ட் டே இதே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். அதாவது எங்களோட கோட்பாடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில் உள்ள 2000 செல்லுன்னு அவசியம் கிடையாது, ஈக்குவிட்டி லெவலில் 2000 செல்லும். எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கு அதை வந்து நம்ம இந்த வியாபாரத்தில் பண்ணிட்டு போகணும். இப்போ மதுரையில் எங்களுக்கு பெரும்பான்மை டேட் வந்து இந்த க்ரூட் ஆயில் டேட் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா தொடர்ந்து பேசலாம், நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், டார்கெட். சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேடம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், என் பேர் ரங்கசாமி. சரிங்க, உங்க கேள்வியை தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க சார். ஆ வணக்கம் சார், சொல்லுங்க. ஜிங்க் பொசிஷன் வந்து சார் 2 செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 250க்கு கீழே வந்து செல் ட்ரெண்ட் தான் சார் ஜிங்க். 250 வந்து 201-202 வந்து எப்போ வந்து பிரேக் பண்ணா அப்போ பை ட்ரெண்ட் தான். 250க்கு கீழே இருக்கிற ஜிங்க் வந்து செல் ட்ரெண்ட் தான் சார்.
ஒரு நாளைக்கு வந்து இவங்க ரெண்டு ட்ரேட் பண்ணோம், மூணு ட்ரேட் பண்ணோம், இவங்களோட 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி ஒரே ட்ரேட்ல வந்து தீர்ந்து நினைக்கும் போது மார்க்கெட் வந்து சென்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு 2000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் வந்து ஒரு பிக்சரான ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து 15-25 ரூபாய் இல்ல 30-50 ரூபாய் நீங்க அதை பிக்ஸ் பண்ணிட்டு 6 மாசத்துக்கு அந்த விஷயத்த வந்து நீங்க மாத்தே மாத்தீங்க, 7வது மாசம் நீங்க அந்த விஷயத்த மாத்துங்க. நீங்க 6 மாசத்து இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 7வது மாசம் நீங்க கேட்கற பணம் எல்லாமே மார்க்கெட் வந்து கொடுக்கும். பட் இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட வந்து மக்களுக்கு வந்து தெரிய மாட்டாது. அதாவது என்ன நினைக்கிறாங்க, ஒரு ட்ரேட் சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்றாங்க, 2 ட்ரேட் சக்சஸ் என்ன பண்றாங்க, எங்கன்னா வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து பணம் வாங்கிட்டு வந்து நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம். இவங்க பண்ற தவறு இதுதான். இந்த தவறு வந்து பண்ணாதீங்க. அதாவது 2000 ரூபாய் நீங்க 6 மாசம் மாத்தாதீங்க. நீங்க இந்த மாதிரி விஷயத்தில நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சென்ஸ் பண்ணும். அதாவது பணம் சம்பாதிக்கிற விஷயம் எல்லாமே பங்கு சந்தைன்னு மட்டும் எல்லாமே வந்து மறைமுகமாக மட்டும்தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கிற விஷயம் எல்லா வியாபாரத்திலையும் மறைமுகமாக மட்டும்தான் இருக்கும். அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா அந்த வியாபாரத்தில் வந்து என்னால் வந்து சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும் பட்சம்தான் அந்த விஷயம் எல்லாம் உங்கள் கண்ணு மண்டை வந்து வந்து நிறுத்தும். அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லாம் லாபம் சம்பந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மறைமுகமாக தான் இருக்கும். அது நீங்கள் தேடினா மட்டும்தான் அது உங்கள் முகத்துக்கு வந்து உங்களுக்கு முகமாக திரும்பி தவிர்த்துட்டு சும்மா வந்து என் கண்ணுக்கு மட்டும் ஏற மாதிரி தெரிஞ்சு என் கண்ணுக்கு மட்டும் இறங்குற மாதிரி தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, பெரும்பாலும் நஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி லாபகரம் விஷயத்தை பற்றி மட்டும்தான் எங்கள் இலவச பேச்சில் வந்து நான் வந்து பேசுவோம். 24ஆம் தேதி வந்து திருச்சியில் இருக்குது, அடுத்த வாரம் சண்டேல வந்து கலந்துக்கேன். 7ஆம் தேதி வந்து 31ஆம் தேதி வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, அதில் வந்து கலந்துக்கேன். 6ஆம் தேதி கோயம்புத்தூர், 7ஆம் தேதி வந்து சேலம் இருக்குது. அதை தொடர்ந்து வந்து ஓசூரில் வந்து 21ஆம் தேதி முதல் முறை ஓசூர் வந்து நாங்கள் நடத்தினோம், அது அங்கே வந்து கலந்துக்கோங்க. 28ஆம் தேதி மாதிரி திருப்பி மே 1ஆம் தேதி வந்து சென்னையில் இருக்குது. எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அந்தந்த ஊரில் இருக்கிற நபர்கள் வந்து உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் போட்டு கீழே இருக்கிற நபருக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பப்படும். உங்களுக்கு கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ்லாம் நீங்கள் தெரியணும்னா www.noentry.co.in வந்து பெய்டு கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து எங்களோட கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருப்போம். அங்கே வந்து நீங்கள் கலந்துங்க. வரும்போது எங்களோட ஃப்ரீ மெட்டீரியல் ப்ளஸ் வந்து கிளைண்ட்டோட ப்ராஃபிட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த சந்தையை சார்ந்த வந்து நான் நிறைய விஷயத்த வந்து அங்கே நான் சொல்லிக்கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, வந்து கலந்துங்க. தொடர்ந்து பேசலாம், நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? எங்க நேம் வந்து சீதா மேடம், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். சரிங்க, உங்க கேள்வி தொடர்ந்து கேட்கலாம். சார், சிஏபி ஷேர் வாங்கலாமா? வாங்கலாமா, கண்டிப்பா வாங்கலாமா. இல்ல, இந்த ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணலாமா சார், இல்ல இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு ரேட்டுக்கு நீங்க வாங்குறீங்க? நம்ம வந்து ஒரு 2000 ஷேர் இருக்கு சார். சரிங்க மேடம், நீங்க வந்து எங்க நீங்க பை பண்ணீங்களோ அந்த இடம் வர வெயிட் பண்ணுங்க.
உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்து வந்து ஒரு ஸ்டாக் வந்து எப்படி வந்து மேல் நோக்கி போகுது எப்படி வந்து கீழ் நோக்கி விஷயத்தை வந்து நான் சொல்லிடுவேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஹோல்டிங் பண்ணலாம். தௌசண்ட் ஆகு முதல்ல பாதி பணத்துக்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். இப்ப வந்து இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு அப்புறமா கட்டண பயிற்சி வகுப்புகள், இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குங்க? கட்டண பயிற்சி வரும்போது மேடம் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு நாங்கள் கொடுத்துரும். அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் வந்து இந்தியா முழுக்க போராட்ட விஷயம் ஸ்டாக் செலெக்ஷன். அந்த ஸ்டாக் வந்து நீங்க வந்து எந்த டைம்ல வந்து நீங்க வந்து பிக் பண்ணணும், எப்படி வந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணும், அதாவது மார்க்கோட இன்டர்மீடியட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12 to 2:30 தான். இந்த 12 to 2:30 வந்து என்ன பண்ணாங்க, பெரும்பான்மை நபர்கள் வந்து இந்த 12 o'clock, 1 o'clock வந்து நஷ்டம் அடைஞ்சு வெளியே போயிடுவாங்க. உண்மையான ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா வந்து 1 o'clock மேலே தான் வந்து அவங்க என்ட்ரி ஆவாங்க. அப்போ இந்த 1 o'clock மேலே என்ட்ரி ஆகுறவங்களோட சக்ஸஸ் இஷ்யூ வந்து அதிகமாக இருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, புதுசாக வருவாங்க 9:30 to 3:00 ரொம்ப நேரம் இருந்தால் தான் நிறைய லாபம் அடைய முடியும், அப்போ வந்து நம்ம வந்து சீக்கிரமாக என்ட்ரி ஆகணும், அந்த மாதிரி தவறான கணிப்போடலாம் வந்து வராங்க. அது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். அதாவது இந்த உலகத்தில் எதெல்லாமே சின்னதாக இருக்கோ அதோட வேல்யூஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். திருக்குறள் அந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து ஷார்ட்டாக இருக்கோ அதோட வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த ட்ரேடுக்கு வந்து ஒரு சில டிசிப்ளின்லாம் இருக்குது. இந்த ட்ரேடை வந்து நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் ஷார்ட் படுத்துறீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகம் இருக்கும். உங்கள் ட்ரேடை வந்து நீங்கள் அதிகப்படுத்த உங்கள் லாஸ் ரேஷியோ வந்து அதிகம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரேடை வந்து நீங்கள் ஷார்ட் படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு 1 o'clock நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா ஒரு 1:30 நீங்கள் என்ட்ரினா ஒரு 2:30 வரை நீங்கள் வந்து என்ட்ரி வந்து நீங்கள் வந்து ஹோல்டிங் வைக்கிறது வந்து கரெக்டான விஷயம். ஒரு 1 hour to 1.5 hours வந்து உங்கள் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சு பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து 9:30 கண்டினியூவாக வந்து 1 to 2 hours வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணியே இருக்கும்போது பண்ணும்போது இவங்க நஷ்ட சதவீதம் வந்து இதில் வந்து அதிகம் இருக்கும். புதுசாக வர்றவங்க இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து தெரியாமல் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ட்ரேடை வந்து ஷார்ட் படுத்துங்க, அவங்க லாப சதவீதம் அதிகம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எங்களோட பெய்டு கிளாஸை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி பெய்டு கிளாஸஸில் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபீஸை கட்டிட்டு கிளைண்ட் வந்தவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரது மாட்டோமா அவங்கக்கிட்டே வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணி நாங்கள் வந்து பணத்தை வந்து நாங்கள் இப்போ அதாவது இந்த நாங்கள் கான்சிக்யூட்டிவ் 10 calls வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், அந்த 10 calls வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், இந்த இவ்வளோ ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு நீங்களாக விருப்பப்படுக்கணும் அந்த மாதிரி வந்து நாங்கள் கேட்கல. எங்கள் ட்ரேடர்லாம் நாங்கள் அப்படி தான் வளர்த்துருக்கோம். அதாவது இந்த மாதிரி தாங்க ஒரு இது ஒரு பிஸ்னஸுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு அழகு. அதாவது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்லாம் என்ன நபர் வந்து உங்களை வந்து லிங்க் பண்ணிட்டு அந்த லிங்க் பண்ண நபரோட வந்து உங்களை வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் வர்த்தகம் பண்ணால் நீங்கள் வியாபாரத்தில் வெட்டி பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணலாம், நாங்கள் வந்து நாங்கள் சொல்கிற விஷயம் நீங்கள் பிரேக் பண்ணி நீங்கள் வந்து தோற்று போவீங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது 7 to 8 trades பண்ணவே போதும். ஒரு மாதத்துக்கு வந்து 7 to 8 trades பண்ணோம். அந்த 8 trades வந்து உங்களுக்கு வந்து 7 trades சக்ஸஸ் ஆனாவே போதும். அந்த மாதத்துக்கும் நான் பணம் வந்து உங்களுக்கு வந்து இந்த தினசரி வர்த்தகத்தில் இந்த ஃபியூச்சர் வர்த்தகத்தில் வந்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் அந்த ஃபியூச்சர் வர்த்தகத்தில் வந்து நாங்கள் ஆப்ஷனாக நாங்கள் சேர்த்து வந்து கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு பிறகு எங்களை கட்டண பேச வரலாமா நீங்கள் அங்கே வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ இந்த எதனால ட்ரேடர்ஸ் வந்து நஷ்டம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, முக்கியமாக பங்கு சந்தையில. வேற இப்போ இந்த மாதிரி அடிப்படை செய்திகள் பார்த்து ட்ரேட் பண்றது இல்லாமல் வேற எந்த மாதிரியான தவறுகள் அப்படிங்கறது? வேற இன்னொரு மிகப்பெரிய தவறு என்ன பண்ணுவாங்கன்னா மேடம், நிறங்களை பார்த்து வர்த்தகம் செய்வாங்க. அதாவது நிறங்களை பார்த்து வர்த்தகம் செய்வர்கள் இந்த வியாபாரத்துல வந்து லட்சோப லட்சம் நபர்ல இருக்காங்க. நிறங்களை பார்த்து வர்த்தகம் செய்வர்கள் அனைவருமே இந்த வியாபாரத்துல நஷ்டம் மட்டுமே அடைவாங்க. பச்சை கலர் வந்தா மேல் நோக்கி போகும், சிகப்பு கலர் வந்தா கீழ் நோக்கி வரும். நிறங்களுக்கும் பங்கு சந்தைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. புதுசாக அவரவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆரம் மார்க் போட்டு வந்து பை ஆரம் மார்க் போட்டு இருந்தால் அது வந்து மேல் நோக்கி போக போகுது. அதாவது உங்கள் ஜென்ரல் காமன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணும். ஒரு ஆரம் மார்க் போட்டு தான் உங்களோட ஐ பார்த்தோன்னா உங்கள் பிரெயின் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் நோக்கி போகுது. இல்லை மார்க்கெட்டோட கமெண்ட்லாம் நீங்கள் உள்ளே போய் மாட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. ஐயா தொடர்ந்து பேசலாம், நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. நான் உமான் கான்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. சரிங்கம்மா, உங்க கேள்வி தொடர்ந்து கேட்கலாம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க அப்பலோ டயர் வந்து 206 ரூபாய் ரேட்ல வாங்கி வச்சிருக்கேங்க சார். சரிங்கம்மா. இடையில மேல போன மாதிரி இருந்துச்சு, அது பாத்தீங்கன்னா இப்ப கீழே இறங்கிட்டு இருக்கு. அது வந்து மினி மேல போகுமா இல்ல வந்து என்ன பண்றது அப்படிங்கறத மினிமம் குவாலிட்டி தான் வச்சிருக்கேன், 150 தான் வச்சிருக்கேன். இப்ப என்ன பிரைஸ்மா இருக்கு? நான் வந்து 206 ரூபாய்ல வாங்கினேன் சார். இப்ப என்ன பிரைஸ் மேடம்? தொடர்ந்து வந்து 7 நாளைக்கு வந்து லோவுக்கு கீழே அதாவது தொடர்ந்து வந்து கீழ் நோக்கியே வந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுங்க. அதாவது இந்த ஸ்டாக்ல எல்லா ஸ்டாக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. தொடர்ந்து 7 நாள் 10 நாள் வந்து எந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து கீழ் நோக்கி வருதோ அந்த ஸ்டாக்ல வந்து நீங்க எக்ஸிட் ஆயிடுங்க.
திரும்ப அந்த ஸ்டாக்ல நீங்க எப்பயும் என்ட்ரி ஆனா தொடர்ந்து 7 நாள் 10 நாள் வந்து ஒரு ஹைக்கு மேல ஹைக்கு மேல இல்ல ஒரு க்ளோஸுக்கு மேல க்ளோஸுக்கு மேல தொடர்ந்து 10 நாள் மேல் நோக்கி போனா மட்டும் தான் நீங்க இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணும். தொடர்ந்து கீழ் நோக்கி வந்தா தயவுசெய்து வந்து எக்ஸிட் ஆயிடுங்க. சரி, இப்ப தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப நிறங்களை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது தான் நிறைய நஷ்டம் அப்படிங்கறது ஏற்படுதுன்னு. அதே நிறங்களை பார்த்து வர்த்தகம் செய்யும்போது லட்சம் லட்சம் நபர்ல இருக்காங்க. இந்த நிறங்கள் வந்து என்ன அவங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்கணும், ஒரு ஆரோ மார்க் மட்டும் தான் வந்து பை பண்ணணும்ன்ற கமெண்ட் வந்து அவங்களோட பிரெயின்ல வந்து போட்டு இவங்க வந்து பை மார்க்கெட். அது கூட என்ன பண்ணுவாங்க, நிப்டி வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. நிப்டி பிளஸ்ல இருந்தா இந்த ஸ்டாக் வந்து பிளஸ்ல இருக்கும்போது இது பை பண்ண. அதாவது இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்ச பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும். மார்க்கெட் ஹவுஸ்ல வந்து சென்ஸ், அதாவது மார்க்கெட் ஹவுஸ்ல வந்து துல்லியமான முடிவுகள் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்சஸ் இருக்கும். அப்போ நிறங்களை பார்த்து வர்த்தகம் வந்து செய்யக்கூடாது. ஒரு பச்சை கலர் கேண்டில் இருந்தா மேல் நோக்கி போகும், ஒரு பச்சை கலர் சகுப்புகளுக்கு இருந்தால் கீழ் நோக்கி வரும் பார்த்து வர்த்தகம் பண்ணா பெருமளவு நஷ்டம் இந்த வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஹை எனப்படுவது வந்து 10 ஹையில் வந்து ஒரு 7-8 ஹை தான் வந்து உண்மையான ஹையாக இருக்கும், ஒரு 3-4 ஹை வந்து ஃபால்ஸான ஹையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னு இந்த புதியவர்கள் இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாங்க மேடம். புதியவர்கள் இதெல்லாம் கவனிக்காத வந்து ஏனோ தானே வந்து நிறங்களை பார்த்து வர்த்தகம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பர்சன்டேஜ் பார்த்து வர்த்தகம் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கிய மிகப்பெரிய தப்பு, அந்த ஸ்டாக் வந்து நேற்றுலேருந்து இன்றைக்கி வந்து 3% ப்ளஸில் இருக்கணும் போது அந்த 3% வந்து ப்ளஸில் இருக்கும்போது இவங்க 410 ஸ்டாக் வந்து ஒரு 450 இருக்கும்போது ஒரு 3% ப்ளஸில் இருக்கும்போது இவங்க 450 வாங்கின ஸ்டாக்கு 430-420 வந்த பிறகு அந்த 450-420 வர்ற அந்த இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட புலன்களுக்கே தெரியாம அந்த இறக்கத்தை வந்து மார்க்கெட்ல வந்து காட்டுவாங்க நடத்துவாங்க. பட் அதெல்லாம் நீங்க சந்தையில வந்து நீங்க தெரிஞ்சுக்கினாதான் நீங்க வியாபாரத்தில் வெட்டி பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் தான் எங்களோட இலவச பயிற்சி வகுப்பு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்க இலவச பயிற்சி வந்து கலந்துங்க. 24ஆம் தேதி வந்து திருச்சியில இருக்கு, 31ஆம் தேதி வந்து பாண்டிச்சேரியில இருக்கு, சிதம்பரம் கடலூர் மாவட்ட அந்த செல்ல இருக்க வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கலந்துங்க. 6ஆம் தேதி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, 7ஆம் தேதி வந்து சேலத்துல இருக்கு, 21ஆம் தேதி ஓசூரில் இருக்கு, 28 வந்து மதுரையில் இருக்கு, 1ஆம் தேதி சென்னையில் இருக்கு. அது இல்லாமல் வந்து 4 மறுநாள் வந்து 20ஆம் தேதி சென்னையில் வந்து கட்டண பயிற்சி வகுப்பு இருக்கு, அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம். இந்த கட்டண பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு முறை கட்டணம் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம். லைவ் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணி உங்களை ப்ராஃபிட் பண்ண வைப்போம். அதாவது முடிஞ்சு போன மார்க்கெட்டை பார்க்கறது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். 3100 3150 கூடால வந்துச்சுங்க, அதை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு கேட்கறதுனால தான் இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் யார் வந்து அச்சீவ் பண்ணி காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ் ஆன பர்சன். அந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ணி லாபம் விஷயத்தை மட்டும் தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் லைவ் கிளாஸ் வரும்போது நாங்களும் உங்களை லைவாக ட்ரேட் பண்ண வச்சு அதில் வந்து உங்ககிட்ட நாங்கள் ப்ராஃபிட்டை கேட்போம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பார்க்கலாம். மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. ஐயா, எந்த ஊர்ல இருந்து? விஜயகாந்த்ங்க, கோயம்புத்தூர்ங்க. சரிங்க, உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். சரிங்க சார், வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். 2 மாசத்துக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் பொசிஷன் 3200 மேல பை பண்ண சொன்னீங்க. சரிங்க சார், டார்கெட் நல்லா அச்சீவ் ஆச்சுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி சார். அது மாதிரி இப்போ ஏதாவது பொசிஷன் கால் தர முடியுங்களா? க்ரூட் ஆயில் பொசிஷன் வந்து இப்போ க்ரூட் ஆயில் வந்து சார், க்ரூட் ஆயில் 3996 கீழே இன்னைக்கு வந்து ஒரு 1 o'clock 2 o'clock மேல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு 1 hour ட்ரேட் ஆகணும் சார். 3995 கீழே வந்து ஒரு 1 hour ட்ரேட் நீங்க வந்து செல்லிங் எடுத்துக்கலாம். 4000 அதாவது 4115 வந்தா மட்டும் தான் கூட பைட் என்ன ஸ்டாப் சார், 4115 நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா அங்கே கூட நீங்க செல் பண்ணலாம் சார். சரிங்க, இப்போ உங்களுடைய யூடியூப் வீடியோக்கள் பற்றி சொல்லுங்களேன். யூடியூப் வீடியோக்கள்லாம் மேடம், இந்த புதியவர்களாக வந்து எங்க யூடியூப் வீடியோக்கள் தான் செதுக்கி இருக்கும். அதாவது இந்த சந்தை சார்ந்து அவங்க கேள்விப்பட்ட விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் அவுட்புட்டாக கொடுப்போம். அதாவது எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும், பங்கு சந்தையில் குழப்பங்களும் குழப்பவாதிகளும், நிறங்கள் நிஜமில்லை, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தலைப்பில் ஒரு ஒரு வீடியோ இருக்கும். இந்த ஒரு ஒரு தலைப்பில் ஒரு ஒரு வீடியோ பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இதிலே வந்து ஒரு தெளிவு கிடச்சிடும். அதை அந்த வீடியோ பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்போது அதுக்கப்புறம் எங்களோட கிளாஸஸ்க்கு வரும்போது இன்னும் வந்து உங்களுக்கு 20% நாலேஜ் கிடச்சிடும். 20% நாலேஜ் கிடச்ச பிறகு எங்களை வலைதளத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா noentry.co.in அந்த வலைதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வியாபார சந்தைக்கு தகுதியானவர்கள் ஒரு கேட்டகரி இருக்கு, வியாபார சந்தைக்கு எதிரான கேட்டகரி இருக்கும். நீங்க வியாபார சந்தைக்கு தகுதியான கேட்டகரி இருந்தா நீங்க நோ ப்ராப்ளம் வந்துருங்க. வியாபார சந்தைக்கு எதிரான கேட்டகரி இருந்தா அதை மாத்திட்டு நீங்க உள்ள வர மனப்பான்மையா நீங்க வாங்க. இல்ல பங்கு சந்தை விதிகளும் ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த பங்கு சந்தை விதிகளை வந்து நீங்க 10 வருஷம் இல்ல நீங்க 15 வருஷம் எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ஒட்டி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாப சதவீதம் வந்து நீங்க அதிகம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களா வந்து நீங்க புதியவர்கள் வந்து நீங்க கடைபிடிச்சாங்கன்னா, அதாவது இப்ப நாங்க கடந்து வந்த பாதையெல்லாம் வந்து ரொம்ப மோசமான எங்களுக்கு இந்த சந்தை எவ்வளவு இறக்கத்தெல்லாம் வந்து கொடுத்து எத்தனை நடுவோட்டெல்லாம் நிக்க வச்சிருக்கு. பட் அதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டு நாங்க பாடமா நாங்க அவுட் புட்டா கொடுக்கும் போது நீங்க வந்து அதை வந்து அப்ளை பண்ணி வருவாது. நாங்க வந்து 2 டேட் பண்ணும்போது சைக்கிள் நஷ்டம் வரும், 2 டேட் பண்ணும்போது நஷ்டம் வரும்போது எதனால நஷ்டம் வந்து யோசிக்கும் போது எல்லாம் தெரியுது. எதனால நஷ்டம் வந்து யோசிக்கும் போது அப்போ சந்தையை வந்து ஒரு நாளைக்கு 1 டேட் தான் பண்ணோம், ஒரு பாடத்தை வந்து நம்ம சொல்லிக் கொடுது. அந்த ஒரு நாளைக்கு 1 டேட் நாங்கள் பண்ணும்போது லாப சதவீதம் அதிகரிச்சது, 2 டேட் 3 டேட் நஷ்ட சதவீதம் அதிகமாச்சு. அப்போ எங்க கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் அதை ரெஃபர் பண்ணோம். அப்போ நீங்க வந்து புதுசாக வர்றவங்க
ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ட்ரேட் தான் பண்ணோம், ஒரு மாசத்தையும் நீங்க வந்து 8-10 ட்ரேட் தான் பண்ணோம். இந்த மாதிரிலாம் நாங்க உங்களுக்கு அவுட்புட்டா நாங்களுக்கு அதாவது எங்களை ரிசல்ட்டாக நாங்களுக்கு சக்ஸஸ் நாங்கள் அவுட்புட்டாக கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து புதிய எனக்கு தெரிஞ்சு பிளஸ்டு, எங்களோட கிளாஸுக்கு வர பிகினர்ஸ் வந்து எல்லாமே பிளஸ்டு. நீங்கள் எங்களை மாதிரி வந்து எல்லா நிபுணர்கிட்ட போயிட்டு உக்காந்துட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு அப்போ தான் வந்து நாங்கள் சொல்ல விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்க. இப்ப இந்த யூடியூப் வீடியோக்கள் வந்து சொன்னீங்க, அதாவது இந்த சந்தையில என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பல தலைப்புகள்ல போட்டிருக்கிறதா சொன்னீங்க, இது எந்த இடத்துல போய் பார்த்தா நமக்கு இந்த யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கறது தெரியும்? யூடியூப் வீடியோ வந்து நீங்க வந்து ஒரு 40 வீடியோ கிட்ட நாங்க போட்டிருக்கோம். அந்த 40 வீடியோக்கள் வந்து அவங்க வந்து பார்த்தாவே வந்து எங்களை வலைதளத்திலே போயிட்டு வந்து அங்க யூடியூப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணாவே போதும். அது இல்லாம எங்க பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் அதையும் அவங்க கிளிக் பண்ணால போதும். அந்த யூடியூப்ல அந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அந்த ஃபேஸ்புக்ல வந்து நாங்க இருக்க எங்களோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நாங்கள் ட்ரேட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து போட்டிருப்போம். அதாவது எங்களுக்கு நாங்கள் ட்ரேட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது இன்னும் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் எங்கள் கிளைண்ட்டு எல்லாமே வந்து நாங்கள் வந்து எங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் மேடம். அதை முடிஞ்சு போன மார்க்கெட்டை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். லைவ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க் பை பண்ணுங்க, இன்றைக்கி செல் பண்ணுங்க, அதை வந்து நாங்கள் சொல்லிட்டு அவங்க வந்து லாபத்தை வந்து அடிக்கிறது எங்களோட பிரதான குறிக்கோள் மேடம். ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு இந்த வளாகம் நிகழ்ச்சியில் பங்கு சந்தை மற்றும் பொருட்சந்தையில் எந்த மாதிரியான வர்த்தகம் செய்தால் லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தகவல்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.